வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 33 சங்கீதம் முதல் 7 வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். தியானம். இயேசுவோடு மகிழ்ந்து உறவாடி துதிப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடி பேசி நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது ஒரு அழகான உறவு நமக்கும் தேவனுக்கும் இடையில் தோன்றுகிறது. அதன் விளைவாக நாம் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எத்தனை மேன்மையானவர் மகிமையானவர் என்பது நமக்கு அப்பொழுதுதான் விளங்கும். அதை நம் உள்ளம் அறிய ஆரம்பிக்கும் பொழுது நம் உள்ளம் துதிகளினால் நிரப்பப்படும். இன்று நாம் வாசித்த வசனங்களில் தாவீது கர்த்தருக்குள் களி கூறுங்கள், கர்த்தரை துதித்து கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா. இது அவரை நெருங்கி சேருபவர்களுடைய அனுபவமாகும். அவரிடம் நெருங்கி வருகிறவர்கள் அவரது மேன்மை மகிமையை உணராமல் இருக்க முடியாது. நம்முடைய உள்ளம் அவரில் களி கூறும். அவரை அறிந்தவர்களால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய செய்கைகளை பார்த்து நமக்கு பிரமிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்முடைய உள்ளம் துதிகளினால் தேவனை பற்றிய பிரமிப்பினால் பயபக்தியினால் அப்பொழுது நிரப்பப்படும். இது நம்மில் உண்மையான கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம்மில் உண்டாக்கும். நான் இப்படிதான் என் வாழ்வில் தேவனை ருசிக்க ஆரம்பித்தேன். என் தந்தை ஜபம் செய்கிற பொழுது, கர்த்தாவே, நீர் எத்தனை மேன்மையுள்ளவர், நீர் எத்தனை மகிமையானவர் என்று அழுத்தி அழுத்தி சொல்லுவார். நான் நினைப்பேன், சரி, அவர் மேன்மையுள்ளவர்தான் மகிமையானவர்தான், அதை ஏன் இத்தனை அழுத்தமாக எப்பொழுது பார்த்தாலும் என் தந்தை சொல்லுகிறார் என்று எண்ணினேன். வேறு ஒரு முறை ஒரு ஆலயத்திற்கு சென்றேன். அங்குள்ள மக்கள் எல்லாரும் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று மறுபடியும் மறுபடியுமாக பாடினார்கள். அவர்களில் சிலர் கண்ணீரோடு பாடினார்கள், சிலர் அவரை பார்த்தது போலவே பாடினார்கள். நான் நினைத்தேன், தேவன் பரிசுத்தர்தான், அதை பாடும் பொழுது ஏன் இவர்கள் அழுகிறார்கள் என்று. ஆனால் பின்பு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார், நீ வந்து என்னோடு நெருங்கி பழகி என்னை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கும் பொழுதுதான் உனக்கு அது புரியும், அதுவரையில் உனக்கு அது வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும் என்றார். உனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது மட்டும் நீ என்னிடத்தில் வருகிறாய். உன் தேவையை நான் சந்தித்தவுடன் என்னை விட்டு சென்று விடுகிறாய். நீ வந்து தினமும் ஒரு அதிகாரத்தை அவசர அவசரமாக வேதத்தில் வாசிக்கிறாய். அதன் பின் உன் உள்ளத்தில் உள்ள கஷ்டங்களை சொல்லுகிறாய். உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன். அதன் பின் நீ சென்று விடுகிறாய். நீ இன்னும் என்னை உண்மையாய் அறிந்து கொள்ளவில்லை. உன் தேவைகளை சந்திப்பது எனக்கு பிரியமான ஒன்றுதான். ஆனால் என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும், என்னோடு நீ உறவு பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அன்றிலிருந்து என் ஜெப நேரம், என் வேத வாசிப்பு நேரம் மாறுபட்டது. நானும் என் பரம தகப்பனும் மகிழ்ந்து உறவாடும் நேரங்களாய் என் ஜெப நேரம் மாறியது. இயேசு எனக்கு இன்பமானவராயிருக்கிறார். நீங்களும் அவரோடு தினமும் நேரம் செலவிடுங்கள், அவரோடு உறவாடுங்கள். நம் தேவைகளுக்காக மட்டும், அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதற்காக மட்டும் அவரை தேடாமல் அவர் யாராயிருக்கிறார் என்று அவரை அறிந்து கொள்ள நாம் வாஞ்சிப்போம். அப்பொழுது நம்முடைய உள்ளம்
அவரை துதிக்கும் துதியால் நிரப்பப்படும். ஜெபம். என்னை அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, நானும் உம்மில் களி கூர்ந்து இருக்க எனக்கு உதவி செய்யும். என் உள்ளத்திலிருந்து துதியின் சத்தம் எழும்பட்டும். உம்மை உண்மையாய் நான் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எனக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும். நீர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவன் உம் வார்த்தையின்